ஹலோ மக்களே, வர ஆகஸ்ட் 23ஆம் தேதி நம்ம சந்திரயான் 3 மட்டும் சக்சஸ்ஃபுல்லாக மூனில் சாஃப்ட் லேண்டிங் பண்ணிட்டா இந்த உலகத்திலேயே 4வது மிகப்பெரிய நாடு நிலாவில் சாஃப்ட் லேண்டிங் பண்ண பெருமை நம்ம இந்தியாவுக்கு வந்து சேரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சவுத் போலார் ரீஜன், அதாவது நிலாவில் இருக்க தென்துருவ பகுதிகளை இன்ன வரையும் எந்த நாடுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது, கால் பச்சது கிடையாது. நம்ம இந்தியா தான் சவுத் போலார் ரீஜனில் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற கண்ட்ரி அப்படிங்கிற பெருமையும் நமக்கு இந்தியா வந்து சேரும். இந்த மாதிரி வந்து உலக நாடுகள் எல்லாருமே வந்து இந்தியாவை கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கும்போது, இஸ்ரோவின் செயல்பாடுகள் எல்லாம் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கும்போது, இதனோட சாதனைகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம எல்லாரும் இஸ்ரோவினுடைய கடந்து வந்த பாதையை எல்லாரும் திரும்பி பார்க்கணும் நான் நினைக்கிறேங்க. இன்றைக்கி வேணால் வந்து ரஷ்யா, அமெரிக்கா, மிகப்பெரிய வளர்ந்த நாடுகள் கூட நம்ம இந்தியா வந்து ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் கம்பீட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வளர்ந்த நாடுகளே நம்ம இஸ்ரோவை பார்த்து மிகப்பெரிய பொறாமைகள்லாம் பட்டுருக்காங்க, வாயடிச்சு போயிலாம் இருக்காங்க. எப்பரா இவங்க மட்டும் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக மிகப்பெரிய மிஷன்ஸ்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்லாம் வந்து யோசிக்க ஆரம்பித்த இந்த காலகட்டத்தில், நாம் வந்து ஆரம்பிக்கும் போது எப்படி நம்ம இஸ்ரோ இருந்ததுன்றதை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க முதல்ல. ஏன்னா வந்து நம்ம நீங்கள் கூட இன்டர்நெட்டில் எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க, இஸ்ரோ வந்து ஒரு காலகட்டத்தில் ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்காக அதை கேரி பண்ணிட்டு வந்தது பைசைக்கிள், அது மட்டும் இல்லாமல் மாட்டுவண்டியில் எடுத்துகிட்டு வந்த காலகட்டம்லாம் உண்டு. அப்போ வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ராட்சிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருந்தா இன்றைக்கி இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய ராக்கெட்லாம் ஏவ முடியுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த கடந்து வந்த பாதையும் கடினமாத பாதையும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோவினோட பாஸ்ட் வந்து எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தது, எந்த மாதிரியான சாதனைகள்லாம் நம்ம இந்தியா பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இஸ்ரோவினோட எதிர்கால ப்ராஜெக்ட்லாம் என்ன, அதில் நம்ம எந்த மாதிரியான சாதனைகள்லாம் இனிமேட்டு எதிர்காலத்தில் பண்ண போகிறதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயமா நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் எதை நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு டைமும் நம்ம இந்தியா சந்திரயான் 1, மங்கள்யான் இந்த மாதிரியான மிகப்பெரிய மிஷன்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டு இருக்கும்போதும் உலக நாடுகள்கிட்ட இருந்து நம்மகிட்ட ஒரு கிரிட்டிசிசம் அல்லது வந்துட்டு கேலி கிண்டலுங்கிறது வந்துட்டு இருக்கதா செய்யுது. அது என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா, எப்படா வந்துட்டு உங்கள் நாட்டில் தான் வந்து ஏற்கனவே இவ்வளோ ஏழை மக்கள் இருக்காங்க, பட்னி பசினாலே பட்னினாலையுமே இருக்கிற மக்கள் வந்து இருந்துட்டு இருக்க நாட்டில் எதுக்கடா போயிட்டு உங்கள் காசெல்லாம் கொண்டு போய் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் கொட்டுறீங்க அப்படின்னு எக்கச்சக்கமான கேள்விகளும் கிண்டல்களும் நம்ம நாட்டில் இன்ன வரையுமே வந்துட்டு தான் இருக்கு. அதற்கான பதில்களையும் விடைகளையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து இதோட ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம இஸ்ரோ எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவை வளர்த்துட்டு இருக்கு, நமக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் புரிய வரும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஹிஸ்ட்ரியை அதோட பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சர் வரையும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். நம்ம இஸ்ரோவினுடைய சாதனை கதைங்கிறது 1950களில் ஆரம்பிக்குதுங்க. அந்த காலகட்டத்தில் தான் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பக்கம் சோவியத் யூனியனுக்கும் இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய கோல்டு வார்ங்கிறது நடந்துட்டுருக்கு. அந்த கோல்டு வாரின் விளைவுனால பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு நாட்டுக்குமே போட்டியும் நிறைய ஏற்படுது. அந்த போட்டியில் ஒன்று தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்பேஸ் ரேஸ்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எந்த நாடு முதல்ல வந்து சேட்டலைட்டை விண்வெளியில் பதிக்க போகுது, எந்த நாடு முதல்ல வந்து நிலாவுக்கு போக போகிறாங்க, எந்த நாடு முதல்ல மனிதர்களுக்கு விண்வெளிக்கு அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய போட்டி வந்து அந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருந்தது. அதன் காரணமாகவே பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு நாடுகளுமே போட்டி போட்டுக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் விளைவு தான் பார்த்துட்டிங்கன்னா 1957 சோவியத் யூனியன் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த உலகத்தினுடைய இந்த ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டை வந்து விண்வெளியில் லான்ச் பண்ணுறாங்க. அதனுடைய பேர் தான் பார்த்துட்டிங்கன்னா ஸ்புட்னிக் 1 அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ரெண்டு நாடுகள் போட்டி போட்டுட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் தான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க ஒருத்தருக்கு வந்து தொலைநோக்கு பார்வையோட யோசிக்கிறாரு அதனுடைய முக்கியத்துவம் மற்றும் அதனுடைய பயன் எல்லாத்தையுமே. அவரு தாங்க பார்த்துட்டிங்கன்னா டாக்டர் விக்ரம் சாராபாய் சயின்டிஸ்ட் அவர்கள். இவரை தான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்தியாவினுடைய இஸ்ரோவினுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த 1950 காலகட்டத்திலேயே வந்து இந்த ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிங்கிறது விண்வெளி துறைங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனுடைய தேவை வந்து மக்களுக்கும் சரி நாட்டுக்கும் சரி எந்த அளவுக்கு உதவ போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு 1960களில் பார்த்துட்டிங்கன்னா வந்து அப்போதைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கிட்ட போயிட்டு இதோடைய முக்கியத்துவத்தையும் பயன்களையும் வந்து விரிவாக வந்து அவர் எடுத்து வரைச்சி இந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்கும் ஒரு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிக்கு இது வேணும்ப்பா அப்படின்னு வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. அதன் விளைவாக பார்த்துட்டிங்கன்னா 1962 இன்கோஸ்பார், இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்ற ஒரு கமிட்டியை உருவாக்குறாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியோட சேர்மன் அப்போதைய சேர்மனாக யார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹோமி பாபா. அவரு தான் வந்து ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் அட்டாமிக் எனர்ஜி நம்ம இந்தியாவில் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து 1960களில் இந்த மாதிரியான ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராக்கெட்டுகளை நம்ம நாட்டில் உருவாக்குறதுக்கும் அதனோட பயன்களையும் எல்லாத்தையுமே விளக்கமாக வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
டாக்டர் விக்ரம் சாராபாய்க்கு ரொம்பவே உதவிகரமாக அப்போ இருந்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த டாக்டர் ஹோமி பாபா அவர்கள் தான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம விக்ரம் சாராபாய் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கீங்க, இந்தியாவில் இருக்க கம்யூனிகேட்டர், சயின்டிஸ்ட் அண்ட் ஆர்த்ரோபாலஜிஸ்ட் இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஆட்களெல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்க எல்லாத்தையுமே வந்து ஒன்று சேர்க்குறாங்க அந்த இன்கோஸ் பார்க்கு கீழே வந்து நம்மளுடைய ஆராய்ச்சிகளை தொடங்குறதுக்கு. 1962 வந்து இந்த இன்கோஸ் பார் அப்படிங்கிறது தொடங்கினாலும் அடுத்த ஆண்டே 1963 நம்ம இந்தியாவினுடைய முதல் ராக்கெட் லான்ச்சுங்கிறது நடைபெறுதுங்க. நம்மளுடைய முதல் ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு அந்த காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இன்கோஸ் பார்க்கில் வந்து ஒரு லெபார்டரி கிடையாது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு லான்ச்சிங் சைட்டு கிடையாது, ஒரு இடமே கிடையவே கிடையாது. அப்போ தான் நம்ம விக்ரம் சாராபாய் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துக்குள்ள பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு. தும்பா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்க ஒரு சர்ச்சை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் வந்து ராக்கெட்டுக்கு சயின்ஸை வந்து ஆராய்ச்சி பண்ணலான்ருக்கோம், இங்கே தான் வந்து லெபார்டரி வச்சா வந்து கரெக்டாக இருக்கும், இந்த இடத்துல லாஞ்சிக் சைட்டு வச்சா தான் அந்த ஃபிசிக்கல் கிரிட்டீரியாஸ்லாம் கரெக்டாக வரும், ஏன்னா வந்து அந்த இடம் தான் வந்து ஈக்குவேட்டருக்கு நேராக எர்த் ஈக்குவேட்டருக்கு நேராக இருக்குது, அப்போ அந்த இடத்துலேருந்து லான்ச் பண்ணால் தான் கரெக்டாக அப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து அந்த சர்ச்சை ஓன் பண்ணுறவங்ககிட்ட போயிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த சர்ச்சில் பார்த்துட்டிங்கன்னா அவங்களும் வந்து பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. அன்றைக்கி அந்த சர்ச்சு தான் வந்து நம்ம இந்தியாவினோட முதல் இஸ்ரோவினோட தொடக்கன்னு கூட சொல்லலாம், ஏன்னா அங்கிருந்து தான் வந்து நம்மளோட இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு ராக்கெட்டு லான்ச் ஆகப்படுது. அந்த ராக்கெட்டும் பார்த்துட்டிங்கன்னா வந்து நம்ம இந்தியா உருவாக்குனது கிடையாது, யுஎஸ்னுடைய யுஎஸ் நைக் அப்பாச்சி அப்படிங்கிற ஒரு சவுண்டிங் ராக்கெட்டை தான் வந்து அப்போ நம்ம வந்து லான்ச் பண்ணோம். அந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்காக தாங்க நம்ம நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் நிறையா பார்த்துருந்துருப்பீங்க, சைக்கிளில் வந்து பார்சல்லாம் கொண்டு வந்ததாகட்டும், அண்ட் அது மட்டும் நம்ம மாட்டு வண்டியில் கொண்டு வந்ததாகட்டும், இந்த மாதிரியான பிக்சர்ஸ்லாம் அப்போ எடுக்கப்பட்டது தாங்க. அப்போ அந்த சர்ச்சை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த சர்ச்சினுடைய மெயின் காலை தான் வந்துட்டு லெபார்ட்ரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்களாம், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அந்த பிஷப்ஸனுடைய ரூமை தான் வந்துட்டு ஒரு டிராயிங் ரூமாக கொண்டு பயன்படுத்திட்டாங்கன்னு வந்து அப்துல் கலாம் வந்து ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த சர்ச்சினுடைய பக்கத்தில் இருக்க மாட்டு கொட்டையை கூட வந்து லெபார்ட்ரியாக வந்து பயன்படுத்தினாங்கன்னு கூட வந்து ஆர்டிகல்ஸில் சொல்லப்படுது. அந்த தும்பாங்கிற பிளேஸில் இருக்க அந்த சர்ச்சில் தாங்க 1963 நவம்பர் 21 வந்து நம்மளுடைய சவுண்டிங் ராக்கெட், யுஎஸ் கொடுத்த சவுண்டிங் ராக்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், அதை லான்ச் பண்ணியும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்துருக்கீங்கன்னா நம்மளோட இஸ்ரோவின் வளர்ச்சிங்கிறது ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி வந்து சவுண்டிங் ராக்கெட்ஸ் எல்லாம் ரஷ்யாக்கிட்டையும் ஃப்ரான்ஸுக்கிட்டையும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் யுஎஸ்கிட்டையும் வாங்கி நம்ம சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணி பழகிறாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய அனுபவத்தையுமே கற்றுக்குறாங்க, எப்படி வந்து ஒரு ராக்கெட்டை வந்து நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு லான்ச்சர் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தெல்லாம் வந்து நம்ம இந்திய நாட்டில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தாங்க 1969 August 15 அதாவது நம்ம இந்தியாவினுடைய 22 சுதந்திர தினத்த அன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்கோஸ் பாருங்கிற ஒரு கமிட்டியை எடுத்துட்டு இஸ்ரோ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குறாங்க, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனாகவே உருவாக்குறாங்க. இந்த ஆர்கனைசேஷனை உருவாக்கியும் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கிட்ட தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 1972 தான் மிகப்பெரிய சேஞ்ச் நடக்குது, இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்க காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு அமைப்பையே வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியாவில் உருவாக்குறாங்க. ஸ்பேஸ் கமிஷன்றது தனியாக ஒன்று வருது, அது கான்ஸ்டியூஷன்லையும் கொண்டு வராங்க அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸை வந்து பிரைம் மினிஸ்டருக்கு கீழே அவங்களுக்கு நேராக வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சுருப்பாங்களாம், அதனாலேயே பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டு அதுக்கான தனியாக ஃபண்டு அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஒதுக்கவே ஆரம்பிக்கிறாங்க அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸுக்கில் இந்த இஸ்ரோவும் கொண்டு வந்துடுறாங்க 1972. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது தாங்க நம்ம இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு சேட்டலைட்டான ஆரியபட்டாங்கிறது உருவாகுது. நம்ம ரஷ்யா கூட வந்து இன்டர் கோஸ்மாஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து ரஷ்யா நடத்திட்டு இருக்குது, அதாவது அதோட ஃப்ரெண்ட்லியான நேஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்பேஸ்க்கு வந்து சேட்டலைட் அனுப்புறதா இருந்தால் ரஷ்யா கிட்ட கொடுத்தா வந்து அது வந்து ஸ்பேஸில் கொண்டு போயிட்டு ஸ்பேஸ் ஆர்பிட்டில் நிலைநிறுத்தும் அப்படின்றதுனால நம்ம இந்தியாவும் ஆரியாபட்டா அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை உருவாக்கி இந்தியாவினுடைய முதல் சேட்டலைட்டை வந்து ரஷ்யாவின் உதவியோட ரஷ்யாவோட லான்ச் ராக்கெட்டில் தான் வந்து நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட் சேட்டலைட்டுங்கிறது விண்ணில் போயிட்டு நிலைநிறுத்தப்படுது இந்த ஆரியபட்டாங்கிறது. அது வந்து கொஞ்ச நாள் தான் வந்து அந்த ஆரியபட்டா அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டும் ஒர்க்கானதாக வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம இந்தியாவில் உள்ள இஸ்ரோ சயின்டிஸ்ட்களுக்கு இன்னொரு முக்கியமான டாஸ்க்ன்றது வந்து சேரும். எப்போதுமே நம்ம வந்து மற்ற நாடுகளே சார்ந்து இருக்க முடியாது, நமக்குன்னு ஒரு லான்ச் ராக்கெட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் நம்ம இந்தியாவுக்கு வந்து சேருது. அதன் காரணமே பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் வருங்காலத்தில் வந்து தங்களுக்குன்னு நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு மிகப்பெரிய லான்ச் ராக்கெட்டை உருவாக்கியே ஆகணுன்றது SLV ப்ராஜெக்டை வந்து உருவாக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட்டு பார்த்தீங்கன்னா 1979 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது, ஆனால் டெஸ்ட் பண்ணும்போது அந்த வருஷம் ஃபெயிலியர் ஆகிடுது. ஃபெயிலியர் ஆனாலுமே அடுத்த வருஷமே பார்த்துட்டிங்கன்னா 1980 SLV-3 இந்த லான்ச் ராக்கெட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதில் வந்து ரோகிணி சேட்டலைட் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டையுமே வச்சு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அது ஃபெயிலியர் ஆனாலுமே அது விடாமுயற்சி திருப்பி பண்ணி அடுத்த வருஷமே அதை சக்ஸஸ் பண்ணி காமிச்சது. எங்களாலேயும் வந்து லான்ச் ராக்கெட்டு எங்ககிட்டயும் இருக்குது அப்படின்னு வந்து இந்தியா முதல் தடவை SLV-3 மூலயமா வந்து இந்த உலகத்தை நிரூபிச்சது. இந்த SLV-3 தாங்க இந்தியாவினோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ராக்கெட்டுன்னு கூட சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரோகிணி 1 சேட்டலைட் தான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து
அனுப்பப்பட்ட முதல் சேட்டலைட் கூட சொல்றோம். இந்த சக்சஸ்க்கு அப்புறமா தாங்க இந்த உலகத்திலேயே ஆறாவது மிகப்பெரிய நாடா நம்ம இந்தியா ஆர்பிட்ல லான்ச் பண்ற கேப்பபிலிட்டி உடைய ஒரு நாடா நம்ம இந்தியா உருவெடுக்குது. இந்த எஸ்எல்வி 3 மற்றும் ரோஹிணி சேட்டலைட்டுடைய சக்சஸ்க்கு மிகப்பெரிய காரணமா யார் இருக்கான்னு பாத்துட்டீங்கன்னா, அப்போதைய ப்ராஜெக்ட் டைரக்டரா இருந்த நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இந்த எஸ்எல்வி 3 உருவாக்க மட்டும் 7 வருடங்கள் நம்ம இஸ்ரோ எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து 40 கிலோ வந்து வெயிட்டை தூக்கிட்டு போற அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி உடையது. 400 கிலோமீட்டர் உயரம் மாதிரி போகணும்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் பாத்துட்டீங்கன்னா நம்ம இந்தியாவில் மிக வேகமா வந்துட்டு இந்த லான்ச் ராக்கெட்டுங்கிறத ரொம்பவே அதிகமா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க, உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வந்து பேலோடுங்கிறது இந்த 40 கிலோவை தாண்டி நம்ம டன் கணக்கால சேட்டலைட் அனுப்பணும்னா நமக்கு மிகப்பெரிய லான்ச் வெஹிக்கிள் தேவை அப்படிங்கிறத உணர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்தியா ரொம்பவே ப்ராக்ரஸை ரொம்பவே அதிகப்படுத்துறாங்க. இந்த எஸ்எல்வி 3க்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஏஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி எல்பிஎம் 3னு மிகப்பெரிய 5 லான்ச் ராக்கெட்ஸ் இன்னொரு நம்ம இந்தியா உருவாக்கியிருக்கு. அதில் இப்போ நம்ம ஆக்டிவாக எந்தெந்த ராக்கெட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி எல்விஎம் 3 இந்த 3 ராக்கெட் தான் நம்ம இப்போ ஆக்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருக்க 3 லான்ச் ராக்கெட்ஸ்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பிஎஸ்எல்விங்கிறது தான் நம்ம இஸ்ரோக்கு மிகப்பெரிய அதிக சக்சஸ் ரேட்டை கொடுத்துருக்க ஒரு ராக்கெட் லான்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டுங்கிறது நம்மளுடைய 2 டன் அளவுக்கு வந்து பேலோட்ஸை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்றதும் சொல்கிறாங்க. அண்ட் கடைசியாக நம்ம ரொம்பவே அட்வான்ஸ்டாக உருவாக்கப்பட்ட இந்த எல்விஎம் 3ங்கிறது கிட்டத்தட்ட 4 டன் கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸை கேரி பண்ணிட்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் 10 டன் அளவுக்கு வந்து பேலோட்ஸை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிக்கப்பட்ட எல்விஎம் 3ங்கிறது தான் கடைசி. இப்போ நம்ம இஸ்ரோ ரொம்பவே அட்வான்ஸ்டாக உருவாக்கிட்டு இருக்க ஒரு ராக்கெட் லான்ச்சர் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஹியூமன் ரேட்டர் எல்விஎம் 3ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ராக்கெட் லான்ச்சரை வச்சு தான் நம்ம இந்தியாவில் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராக்கெட் லான்ச்சருக்கு கிட்டத்தட்ட 3 மனிதர்களை கொண்டு போவோம் அப்படின்றதுக்காக இப்போ உருவாக்கிட்டு இருக்க ஒரு லேட்டஸ்டான ஒரு லான்ச்சர் ராக்கெட் லான்ச்சர் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கடைசியாக நம்ம இஸ்ரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க இன்னொரு ராக்கெட் லான்ச்சர் எதுன்னு பார்த்துட்டீங்கன்னா எஸ்எஸ்எல்வி ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து சின்ன சின்ன சேட்டலைட்ஸை கொண்டு போகிறதுக்கு வந்து உதவும் அப்படின்றதுக்காக இதுலேயும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட இந்தியாவினுடைய லான்ச் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் இதெல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி வந்து பல விதமான ராக்கெட் லான்ச்சர்ஸ் நம்ம இந்தியா உருவாக்கிட்டு இருக்கும் போதே அதனை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துறதுக்கும் பல விதமான 100 கணக்கான வந்து சேட்டலைட்ஸும் நம்ம இந்தியா வந்து அனுப்பிட்டுருக்கு. நம்ம நாடு மற்றும் நாட்டு மக்களுக்கு உதவுகிற மாதிரி இன்சாட் அந்த மாதிரியான பல ப்ரோக்ராம்ஸையுமே பல நாடுகள் கூட கம்பைன் பண்ணி நம்ம இந்தியா பண்ணிட்டு இருந்தது இத்தனை காலகட்டமாக. அதில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2008 நம்ம இந்தியா பண்ண மிகப்பெரிய சாதனையான சந்திராயன் 1 சொல்லலாம். இந்த சந்திராயன் 1ன்றது 2008 அனுப்பப்படுது. அந்த காலகட்டத்தில் நாசா கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை நம்ம சந்திராயன் 1 கண்டுபிடிச்சு சொல்லுது. என்னன்னா நிலாவில் தண்ணி இருக்குது, வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பையும் சந்திராயன் 1 தன்னுடைய மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. இந்த சாதனையை தொடர்ந்து அடுத்த 5 வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இஸ்ரோ வந்து மங்கல்யான் அப்படின்னு இன்னொரு மிஷனை லான்ச் பண்ணுறாங்க. அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இஸ்ரோவால் நடத்த முடிஞ்சது. என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெட் பிளானட்டான செவ்வாய் கிரகத்தில் வந்து அதனுடைய ஆர்பிட்டில் ராக்கெட்டை நிலநிறுத்துறது சேட்டலைட்டை நிலநிறுத்துறது அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய இந்தியாவினுடைய ஸ்பேஸ் ஏஜென்சியான இஸ்ரோ வந்து செஞ்சு முடிக்குது. அதன் காரணமாக பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்பிட்டில் வந்து சேட்டலைட்டை நிலநிறுத்தின 4வது மிகப்பெரிய நாடு அப்படிங்கிற பெருமை வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து சேருது. இதில் ரொம்பவே ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ப்ராஜெக்டை மங்கல்யான்ற ப்ராஜெக்டை வந்து வெறும் 74 மில்லியன் டாலரில் வந்து நம்ம இஸ்ரோ வந்து செஞ்சு முடிச்சது, வெறும் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்த படமே பார்த்துட்டிங்கன்னா மார்ஷன் அப்படிங்கிற ஒரு படம் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 100 மில்லியன் டாலருக்கு மேலே வந்து எடுத்து வந்து ஹாலிவுட்டில் படம்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் நாம் அந்த 100 மில்லியனுக்கும் கீழே 74 மில்லியன் டாலரில் பண்ணி இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வச்சோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த மிஷனை பண்ணுறதுக்கு வந்து ஏற்கனவே பல முன்னேறிய நாடுகள் வளர்ந்த நாடுகள் கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தோற்று போயிருக்கு, அதில் வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்கு. பட் நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு காமிச்சது. அதனாலேயே இந்த உலக நாடுகள் எல்லாமே வந்து அந்த டைமில் ரொம்பவே பெருமையாக பேசப்பட்ட அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேலி கிண்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டதும் அந்த டைமில் தான். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூயார்க் டைமில் வந்து ஒரு கார்ட்டூனை வெளியிடுறாங்க. அதில் என்னென்ன போட்டதுன்னா நம்ம இந்தியா வந்து மாடை பிடிச்சிக்கிட்டு ஒரு ரூமுக்கு வெளியே இருக்க மாதிரியும் அதில் உள்ளே இருக்க ஸ்பேஸ் ஏஜென்சி அதாவது வளர்ந்த நாடுகள் எல்லாமே வந்து ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நல்லா கௌரவமாக இருக்க மாதிரியும் நம்ம இந்தியா வந்து வளரவே இல்லை ஆனால் வந்து ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் போய் காசு கொடுற மாதிரியான ஒரு கேலியாக பண்ணுற விதமாக வந்து ஒரு கார்ட்டூன் படத்தை வெளியிடுறாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவினுடைய சாதனைக்கு பாராட்டுறதை விட அதிகமாக கிரிட்டிசைஸ் தான் பண்ணாங்க. எப்படா இவனுங்க மட்டும் இவ்வளோ காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடிஞ்சதுன்னு. ஏன்னா வந்து நீங்கள் இதே ப்ராஜெக்டை இதே மிஷனை வந்து அமெரிக்கா பண்ணும்போது சுமார் 137 மில்லியன் டாலர் செலவு பண்ணி வந்து
இந்த மார்ச் மிஷனா முடிச்சாங்க. பட் நாம பண்ணது வந்து வெறும் 74 பில்லியன் டாலர்ல முடிச்சு காட்டணும். இது இன்னும் ருபீஸ்ல சொல்லணும்னா வந்து நாசா பண்ணது வந்து 1029 கோடி செலவு பண்ணாங்க. பட் நம்ம இந்தியா இந்த மங்கல்யான் ப்ராஜெக்ட் வெறும் 450 கோடியிலேயே வந்து முடிச்சு காமிச்சிட்டாங்க அதே ப்ராஜெக்டை. இந்த மாதிரியான கேலி கிண்டலுக்கு இஸ்ரோ வந்து வார்த்தைகளால் பதில் சொல்லாம தன்னோட செயலால் பதில் சொல்லிச்சு. அதே இஸ்ரோ 2017 இந்த உலகத்திலே 104 சேட்டலைட்ஸை வந்து ஒரே ஸ்பேஸ் ஃபிளைட்ல அனுப்பி சாதனை புரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் நிலாவுக்கு போகிற இன்னொரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறாங்க, அதுதான் சந்திராயன் 2. அந்த மிஷன் தான் 2019 நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட சந்திராயன் 2ங்கிறது பார்சியல் ஃபெயிலியர் பார்சியல் சக்சஸ் தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து அதனுடைய ப்ரொபல்ஷன் மாடலுங்கிறது வந்து ஆர்பிட்ல இன்னொரு சுற்றி தான் இருக்கு, அது ஆக்டிவாக தான் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட இந்த சந்திராயன் 3க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க போறது பார்த்துட்டீங்கன்னா அந்த ப்ரொபல்ஷன் மாடல் தான். அதனால வந்து அது ஃபெயிலியர்னு முழுசாக சொல்லிடவே முடியாது, அது ஒரு பார்சியல் சக்சஸ் பார்சியல் ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் தான் வந்து சந்திராயன் 2ங்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து நம்ம சிக்னல் லாஸ் பண்ணிட்டோம் கிளிச் ஏற்பட்டதுனால. அது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. பட் இந்த டைம் அதே தான் இன்னைக்கு இந்த 2023 நம்ம சக்சஸ்ஃபுல்லாக பண்ண போகிறோம், பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த August 23rd இந்த சந்திராயன் 3ங்கிறது சக்சஸ்ஃபுல்லாக முடியுன்றத இந்திய மக்களும் இந்த உலகமே வியந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லாக பண்ணுங்கிறத நம்ம எல்லாரும் நம்பிக்கையோடு இருப்போம். நம்ம இஸ்ரோ வந்து எந்த அளவுக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டையுமே காஸ்ட் எஃபிஷியண்டாக பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கம்பேரிசனே உங்களுக்கு போதும். இப்போ ரீசெண்டாக வந்த பாலிவுட் படம் மற்றும் சவுத் இந்தியாவில் வந்த படங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதி புருஷா அண்ட் RRR 2.0 இந்த மாதிரியான படங்களுடைய பட்ஜெட்டை விட கம்மியான பட்ஜெட்டில் தான் பார்த்துட்டீங்கன்னா நம்ம மங்கல்யானே அப்போ வந்து பண்ணணுன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க. எந்த அளவுக்கு வந்து இங்கேருந்து 54 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு பிளானட்டுக்கு நம்ம இங்கேருந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடிச்சிருக்கு, அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறத இங்கே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இங்கே இருக்க நம்மளுக்கே கூட இந்த சந்தேகம் இருக்கலாம், இது இஸ்ரோ முதல்ல நமக்கு என்ன பண்ணுது, நம்ம பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணிட்டுருக்குன்னு யோசிக்கலாம். 1999 நார்த் ஈஸ்ட் கோஸ்ட்ல வந்த ஒரு வெள்ளத்தின் காரணமா ஒரு புயலின் காரணமா பார்த்தீங்கன்னா சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போனாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இஸ்ரோவினுடைய சேட்டலைட்ஸ் உதவினால அதுக்கப்புறம் திருப்பி அதே ஏரியாவில் வந்த புயல்ல முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கை பண்ணதன் காரணமா 1 மில்லியன் மக்களை வந்து அந்த பகுதியில இருந்து எவகேட் பண்ண முடிஞ்சது. அதன் காரணமா அந்த டைம் இறந்தவங்களோட எண்ணிக்கைன்றது பார்த்தீங்கன்னா வெறும் 21 குறைஞ்சது. இந்த மாதிரி வந்து அந்த 1999 நடந்த சம்பவம் மட்டும் இல்லைங்க, நம்ம சென்னை அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க எந்த இடத்துல வந்து ஒரு டிசாஸ்டர் வந்தாலும் அதில் முன்கூட்டி அறிவிக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருந்துட்டு இருக்குது இஸ்ரோ அனுப்பிய சேட்டலைட்ஸ் தான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து இஸ்ரோ வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து மிலிட்ரியில் இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டெலிமெடிசன் சொல்லலாம், அதாவது வந்து ஒரு நம்ம டாக்டர் வந்து ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு இன்னொரு ஊரில் இருந்து பேஷண்ட் வந்து பார்க்கறதுக்கு உதவிகரமாக இருந்துட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இஸ்ரோ அனுப்பிய சேட்டலைட்ஸ் தான். இந்த மாதிரி வந்து நம்மளோட திறமைகள் எல்லாத்துக்கும் இந்த உலகத்துக்கு நம்ம காமிக்கும் போதெல்லாம் சாதனைகள்லாம் காமிக்கும் போதெல்லாம் வெளிநாடுகள்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம இந்தியாவுக்கு அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியாவில் இருக்க பிரைவேட் ஸ்பேஸ் செக்டருங்கிறதும் வளரும்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் வச்சு மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் வந்து எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கும், எந்த அளவுக்கு நம்ம இந்தியன் எக்கானமியை வளர்க்குன்றதை யோசிங்க. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட துறைங்கிறது நம்ம ஒரு ஒரு நாட்டுக்குமே அவசியங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்தியாவுக்கு இஸ்ரோன் மூலமாக வருமானமும் வந்துட்டு இருக்கு, சொன்னால் நம்ப மாட்டீங்க. இன்ன வரையும் கடைசியான அந்த 5 வருஷத்தில் மட்டும் சுமார் 1100 கோடிக்கு மேலே நம்ம இஸ்ரோ வந்து நம்ம இந்தியாவோட எக்கனாமிக்கு வருமானம் ஈட்டி தந்திருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேட்டலைட்ஸை நம்ம எப்படி சக்சஸ்ஃபுல்லாக வந்து ஆர்பிட்ல வந்து லோ காஸ்ட் எஃபிஷியண்டாக நம்ம மற்ற கடந்த நாடுகளுக்கு வந்து பண்ணித்தர காரணத்தினால நிறைய நாடுகள் அதாவது கிட்டத்தட்ட 34 நாடுகள் வந்து இன்னவரையும் நம்ம இந்தியாவினுடைய லான்ச் ராக்கெட் மூலயமா வந்து சேட்டலைட்ஸ் அனுப்பப்பட்டிருக்கு. அதனுடைய வருமானம் மட்டுமே நம்ம இந்தியாவுக்கு கோடிக்கணக்கில் வரும்னு சொல்றாங்க. நம்ம இஸ்ரோ ஆரம்பிச்ச காலகட்டத்திலிருந்து இன்னைய வரைக்கும் 124 ஸ்பேஸ் கிராஃப்ட் மிஷன்ஸா சக்சஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 90 லான்ச் மிஷன்ஸா பண்ணியிருக்கு, 15 ஸ்டூடண்ட் சேட்டலைட்ஸை வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்பியிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 431 ஃபாரின் சேட்டலைட்ஸை 34 நாடுகள்ல இருந்து வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து சேட்டலைட்ஸ் நம்ம விண்வெளிக்கு அனுப்பியிருக்கோம். இந்த இதில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தாங்க ஆகணும், நம்ம இஸ்ரோ வந்து என்னைக்குமே காம்படிஷன்ல இருந்ததே கிடையாது. அது ஆரம்பிச்ச காலகட்டத்திலேயும் சரி இப்பவும் சரி எல்லா நாடுகளுமே வந்து ரஷ்யாவும் சரி அமெரிக்காவும் சரி ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதோட முக்கியத்தோட தான் எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம இஸ்ரோ ஆரம்பிச்சப்பே வந்து விக்ரம் சாராபாய் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா வந்து இது நாங்கள் பண்ண போகிறது வந்து நம்மளுடைய நாட்டுக்கும் நம்மளோட நாட்டு மக்களுக்கும் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குமோ அதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிங்கிறதும் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸுங்கிறது பயன்படுத்த போதே தவிர இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக வளர்ந்துருக்க நாடுகளோட கம்பீட் பண்ணுறதுக்கு நாங்கள் இதை உருவாக்கலை அப்படின்னு வந்து அவரே வந்து 1969
இந்த இஸ்ரோங்கிறது உருவாக்கப்படும் போது வந்து அவரே அவரோட வார்த்தைகளால சொல்லியிருக்காரு. இன்மேட்டுக்கு இந்த சந்திரயான் த்ரீக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான சில மிஷன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா எல்1 அப்படின்றது சொல்கிறாங்க. அந்த ராக்கெட் அந்த சேட்டலைட் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சூரியனை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் அதை பற்றின ஒரு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள பண்ணுறதுக்கும் ஆதித்யா எல்1 அப்படிங்கிற ஒரு மிஷன் வந்து நமக்கு அப்கமிங் மிஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிசார்னு சொல்லலாம். அதாவது நம்ம இஸ்ரோவும் நாசாவும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த சேட்டலைட் பார்த்துட்டிங்கன்னா வந்து நிசார் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உலகத்தையே மொத்தமாக 12 நாளில் வந்து ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு மேப் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவும்னு சொல்கிறாங்க. அதாவது கிரவுண்ட் வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குது, சீ லெவல் வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் கணிக்கிறதுக்கும் இந்த ப்ராஜெக்ட் உதவும்னு வந்து நாசா கூட கம்பேர் பண்ணி இந்த இஸ்ரோ பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ரொம்ப 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 முக்கியமாக எல்லாரும் கியூரியஸாக நானும் ரொம்ப கியூரியஸாக இருக்க ஒரு ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கங்கன்யான் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்ன வரையும் இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மனிதர்களை வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்புனது கிடையாது. இந்தியாவில் இந்தியன் ஒருத்தர் போயிருக்காரு. அதுதான் பார்த்துட்டிங்கன்னா 1984 ரஷ்யாவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணப்பட்டது, ஸ்பேஸ் மிஷன் நடத்தப்பட்டது. அந்த மிஷனுக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து ராகேஷ் சர்மா அப்படிங்கிற ஒரு பைலட் வந்து அந்த மிஷனுக்கு அனுப்பியிருந்தோம். அவர் தான் நம்ம இந்தியாவிலேருந்து முதல் இந்தியர் ஸ்பேஸுக்கு போன இந்தியர் அப்படிங்கிற பெருமை வந்து ராகேஷ் சர்மாவுக்கு தான் தெரியும். ஆனாலுமே அது வந்து இந்தியாவிலேருந்து நடத்தப்படல. இப்போ இந்த கங்கன்யான்ங்கிறது இப்போ இந்தியாவிலேருந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ராக்கெட் மூலயமா வந்து விண்வெளிக்கு அனுப்பி நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு பல விதமான டெஸ்டிங்ஸ் இன்ன வரையுமே நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பேராசூட் டெஸ்டிங் கூட நடந்தது. அதை கூட நீங்கள் நியூஸில் பார்த்துருக்கலாம், வீடியோஸ்லாம் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். பட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நாம் எல்லாரும் இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குன்னா இதில் எத்தனையோ மிஷன்ஸ் வந்து நடுவில் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபெயிலியரை கடந்தும் தான் நம்ம இன்ன வரையுமே இன்னைக்கு இந்த தேதி வரைக்குமே சந்திரயான் 3 வரையும் நம்ம இஸ்ரோ கடந்து வந்திருக்கிறத நம்மளால நினைச்சுக்கணும். ஹோப்ஃபுல்லி நம்ம நாட்டில் இருக்க இந்த இஸ்ரோவோட ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி இன்னும் நிறைய வேகமாக வளரணும்னு நினைக்கிறேன். இன்னமும் நம்மளோட இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த ஸ்பேஸ் உள்ள ஆர்வம்ங்கிறது அதிகரிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து எலான் மஸ்க் மாதிரியான பிரைவேட் கம்பெனிஸ் நிறையா வந்து நம்ம நாட்டில் உருவாகும், மிகப்பெரிய ஈகோ சிஸ்டத்தெலாம் உருவாக்க முடியும், பிஸ்னஸ் ஈகோ சிஸ்டம் தான் நம்ம நாடு வளரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நாட்டில் நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இஸ்ரோவோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னமும் இஸ்ரோ வந்து இந்த மாதிரியான சாதனைகளை பண்ணுறதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் விசுவாசத்தையுமே தெரிவிச்சுக்கலாம். சந்திராயன் 3 கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மூணில் சாஃப்ட் லேண்டிங் பண்ணுங்கிற வாழ்த்துக்களையும் நம்ம இப்போவே நம்பிக்கையோடு நம்ம தெரிவிச்சுக்கலாம். இஸ்ரோ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்ல வந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை டைம் தோத்தாலும் சரி, எத்தனை டைம் விழுந்தாலும் சரி, நம்ம முயற்சி மட்டும் மெனிக்கு விட்டுறவே கூடாது. சக்ஸஸ் ஆகிற வரைக்கும்ன்றது தான் நான் இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோர்லேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயமா இருக்கேன். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நானும் உங்கள்கிட்டருந்து கற்றுக்கணுன்றதை நினச்சிக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மற்றும் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நாலு பேத்துக்கு பேசிட்டு வரும். எனக்கும் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குன்றதை கூட சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சு நினைக்கிறேன். நன்றி, பாய்.